கழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே அழகான நம் பாண்டி நாட்டினிலே கள்ளழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே புத்தாண்டு சித்திரையில் ஊர் போடும் நல்ல பௌர்ணமியில் மீனாட்சி சீர்பாடும் அழகான நம் பாண்டி நாட்டினிலே சோமனுக்கு மாலையிட்ட மீனாளே இங்கு சகலருக்கும் தாயாக ஆனாளே சோமனுக்கு மாலையிட்ட மீனாளே இங்கு சகலருக்கும் தாயாக ஆனாளே நாம் விரும்பும் வாழ்வழிக்க தாயிருக்காந்த தாய் போலே நம்மை காக்க யாரிருக்கா அழகான நம் பாண்டி நாட்டினிலே தமிழ் நல்லிசையும் மெல்லிசையும் பொங்கி வரும் நிலவளமும் பெருகி வரும் ஹோய் ஹோய் தமிழ் நல்லிசையும் மெல்லிசையும் பொங்கி வரும் சீர்மதுரை அம்மனவள் நிழல் இருக்கு இதிலே யாதையவும் யாருறவும் இங்கே எதுக்கு அழகான நம் பாண்டி நாட்டினிலே கள்ளழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே புத்தாண்டு சித்திரையில் ஊர் கூடும் நல்ல பௌர்ணமியில் மீனாட்சி சீர்பாடும் அழகான நம் பாண்டி நாட்டினிலே நீங்க 1000 பந்தயம் கட்டினாலும் வெற்றி என் பக்கம் தாண்டா நேராஜா ஈஸியா 5 கரும்பு உடைச்சு எங்கிட்ட 100 ஜெயிச்ச பாரு அந்த மாதிரில இந்த பந்தயம் இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த சைக்கிள் போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வரணும் என்னங்கடா இதெல்லாம் ஒரு பந்தயமா நம்ம ஊர்ல இருக்காள கண்ணு தெரியாத கண்ணாத்த கிழவி அவ கூட 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவா ஐயாவுக்கு 10 செகண்ட் போதும்டா அவ்வளவு சுலபமா உன்னை ஜெயிக்க விட்டுருவோமா மாப்பிள்ள என்னடா பிரேக் பெல்லாம் கட்டிட்ட இதாண்டா பந்தயம் அது மட்டும் இல்ல திரும்புற வரைக்கும் எங்கேயும் கால் ஊனக்கூடாது யார் மேலேயும் மோதக்கூடாது ஓகே சரி ரெடி ஸ்டார்ட் மெதுவா போங்க
பத்து வருஷமா இருந்த புடிப்பு இன்னைக்கு தான் விட்டுச்சு. புண்ணியவா நல்லா இருக்கணும். டாடா. ஏப்பா கூறு பக்கத்துல தான் இருக்கு, அதா போயிடாது. நீங்க எது கூட ஒண்ணு ஆடு மாடு குறுக்க வந்துருப்பா, அதனாலதான். சரி சரி சரி. என்னக்கா ரெண்டு அழகு அரிசியிருந்தா குடுமா, ரெண்டு நாள்ல ரேஷன் வாங்கினதும் திருப்பி கொடுத்துறேன். சரிக்கா. என்னங்க டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? சாம்பார் வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வாசிக்கிறாங்க? நான் கேக்குற கேள்விக்கு தவல்லையே பதில் சொல்றாங்க. கோழி குளம் வேணுமா? இப்ப மட்டும் இல்ல, எங்க முதல் இரவனுக்கே என்கிட்ட தவல்லதான் பேசினாங்க. இந்தாங்கா. இப்ப என்ன சொல்றாங்க? தரேன் தரேன்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு போறாங்களே, ஒரு நாள் கூட அரிசியை திருப்பி தரலையேன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இதுக்குதான் தழித்தவள் தங்கவேலன்னு சொல்றாங்களா? நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துறையா? விரல்ல இத்தனை வித்தைய வச்சிருக்காங்க. உள்ள வாங்கிட்டா? பரவாயில்ல, நீ போ. வாமா வா வா வாமா. இருக்கு, வா வா வா. எப்படி பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிக்கிய? பாஸ் ஆயிடுவேல்ல. நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன், தைரியமா இருங்க. மாமா இவ எங்க பாஸ் பண்ண போறா? வேணும்னா பந்தயம் கட்டுங்க. ஏய், இங்க உன் பந்தயம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ தான் படிப்பை விட்டுட்டு பாதிலே லோ லோ லோன்னு அலையிற. என் தங்கச்சி அப்படியா நினைச்ச? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாடா. உடன் போட. மெயின் ரோட்ல இருந்து இவளை கூட்டு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். போய்வோம், வேலையை பாரு. என்னங்க நீங்க தம்பி எப்ப அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இருந்தாலும் நாளைக்கு நம்ம ருக்குவ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்லையா? அம்மா தாய், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்க நீ தான் அருள் புரியணும். எனங்க இங்க வாங்க. ஓ வேலையை நீ பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். யோ, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. பல்லு விளக்கியாச்சா? யோ, பூஜையே முடிச்சாச்சியா? அப்ப நம்ம பூஜை ஆரம்பிப்போம். பூசணிக்காய் வவுத்துக்குள்ள பாட்டில வச்சு கடத்தின முதல் ஆசாமி நான் தான். நெப்போலியன் அடிச்சிட்டு சும்மா கின்னு நில்லுங்க. யோ, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல நினைச்சேன், பரவாயில்லையா? இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருக்க. அம்மா வராங்க, அம்மா வராங்க. என்ன இது வாடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீ, நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். ஒத்து என்ன காய்கறி எல்லாம்? இதெல்லாம் எனக்கு தான்மா. என் உடம்புல சக்கரை வியாதியில இருந்து சப்ஜாடா எல்லா வியாதியும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இனிமே நான் சோத்த கையால கூட தொடக்கூடாதான். வேற எது திண்ட? பீலிக்கிட்டு வர பசியா இருந்தா கூட பச்சை காய்கறியை தான் திங்கணும்னு சொல்லிட்டாரு. கச்சேரிக்கு போற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் கையோட வாங்கிட்டு போறேன். உனக்கு சோறு மட்டும்தான் திங்க கூடாது. என் வீட்டுக்காரருக்கு எதை தின்னாலும் சரியாகாத பெரும் வியாதி. பெரும் வியாதியா? இனிமே எப்படி வாசிப்பாரு? யோ, இந்த நடிப்ப என்கிட்ட காட்டுறியா? நிறுத்தியா? ஊரெல்லாம் இவர நாதஸ்வரம் வித்வான், நாதஸ்வரம் மன்ன, நாதஸ்வரம் சக்கரவர்த்தின பாராட்டுறாங்களே, அதுக்கு சொன்ன. என்னமா அது, பாராட்டுறது ஒரு வியாதியா? அதை விட கொடுமையானது யார் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் படவே கூடாது. அத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த பூசணிக்காயோட விலை 80 ரூபாய். யோ, எப்படி 80 ரூபாய்? பாட்டிலோட விலை 70 ரூபாய், பூசணிக்காயோட விலை 10 ரூபாய். கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சாலும் கணக்குல கரெக்டா இருப்பீங்களே. ஆமா பொண்ணு தாய், 80 ரூபாய், அத ஒண்ணும் பண்ணிடாதமா. உங்களை விட 80 ரூபாவா பெருசு? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, ஓர கண்ணு, பொந்து கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கூட இருக்கிற இந்த ஒத்து கண்ணு எல்லாம் இதோட ஒளியட்டும். முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ பூசணிக்காய்க்குள்ள பாட்டில மறைச்சு கொண்டறியா? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சுக்கலாமா? இனிமே நீங்க இருக்கூடாது, வெளியே போ, வெளியே போ. அம்மா, வாங்கி கொடுத்தா நீங்க திட்டுறீங்க,
வாங்கி கொடுக்கலனா இவரு திட்டறாரு தவலுக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கற மாதிரி இடையில ஏன் டங்குவார் கிழிஞ்சிட்டு இருக்குது அம்மா பகவான் சத்தியமா இனிமே இவருக்கு நான் பாட்டிலே வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க இம்மாம் பெரிய விஷயம் நசிங்கினத்துக்கு வெறும் கொட்டைதான் மிச்சம் மரியாதை கேட்டுடா டேய் 200 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா 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 நான் தோத்தது 100 ரூபாய் என்னல நீ தோத்தது 200 ரூபாய் குடுறா நான் தோக்கல கொடுக்க முடியாது டேய் நீ தான் கலவ மேல மோதிட்டல்ல நான் எங்கடா மோதுறேன் அவனடா வந்து விழுந்தா டேய் அதெல்லாம் தெரியாது பணம் கொடுக்க முடியுமா முடியாதா முடியாதா டேய் டேய் நிறுத்துடா என்னடா என்னங்க தகராறு உங்க தம்பி பந்தயத்துல ஜெயிச்சு 100 ரூபாய் வாங்கிட்டாங்க அவன் தோத்த 200 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறான் அண்ணே ஏண்டா பந்தயம் கட்டிறதுக்கு ஒரு தராதரம் வேணா இவனுக்கு கட்டலாம் போய் கட்டிக்கிட்டு இருக்கே எங்க பந்தயம் கட்டதே சூதாட்டம் அது தப்புனா உன கண்டிக்காம என்ன தராதரம் பாக்க சொல்றீங்க ஏண்டா நீங்க கெடறது பத்தாதுனே இவனை வேற கெடுக்குறீங்களா வீட்ல உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிக்கிறது இல்ல இனிமே பந்தயம் கிண்டியா சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க ஏய் நில்லுங்கடா எங்கடா படா இந்தா போங்க வீட்டுக்குள்ள வா உன்னை பேசிக்கிற இத போய் பெருசு படுத்துறியா ஏதோ சின்ன பசங்க ஜாலிக்கு விளையாட எதுக்கு ஜாலி இப்படிதான் ஜாலின்னு சொல்லி ஒண்ணா குடிக்க ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு பூசணிக்காய்க்குள்ள பொட போட்டு உட்கார அளவுக்கு வந்துருச்சு இதுவும் ஜாலின விட்டுட்டா நாளைக்கு இந்த வீட்டை அடமான வச்சு சூதாடிடுவா உங்க தம்பி கரெக்ட்மா கெட்ட பழக்கங்கிறது முதல்ல வீட்டுக்குள்ள வேலைக்கார மாதிரி வரும் அப்புறம் போக போக அதுவே வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிடும் ஒன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு அப்பாவியா வந்த இப்ப பூசணிக்காய்க்குள்ள பாட்டில் கொண்டு வர அளவுக்கு ஆயிப்போயிட்டல நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு பேச்சு போடவுல போடா ஏ ஒத்து பத்தலையா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சைக்கிள் டியூபுக்குள்ள ரொப்பி புடவங்காய்க்குள்ள சொருகி புடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் தெரியும் தெரியும் வா உட்காரு வர வர எனக்கு வாசிக்க பிடிக்கல நீ ராஜா உலகத்துல எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனா இசையை மட்டும் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது இது கடவுளா நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் வாசிப்பா நீங்க வாசிச்சதுக்கு எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க நீங்க நிறுத்திட்டு என்ன மட்டும் வாசிக்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாசிக்க கூடாதுன்னு நிறுத்திட்டேன் அப்ப எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க நானும் நிறுத்திடுறேன் டேய் எதுடா பேசுற பல்ல உடைச்சிடுவேன் வாசிடா நான் சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்கற ராஜா உன் அம்மா உயிரோட இருந்து வாசிக்க சொன்னா வாசிக்க மாட்டியா வாசிடா என்னமா வாசிக்கிறான் என் தம்பி தேவகானமா இருக்கு அது தெரிஞ்சுட்டாங்க அவனை எப்படியாவது ஒரு பெரிய வித்வான் ஆக்கணும்னு நான் பாடுபடுறேன் போதையோட போய் வாசிங்கன்னா நாதஸ்வரமா இருக்காது ஈனஸ்வரமா இருக்கும் ஓஹோ அது வேற இருக்கா நாதஸ்வர வித்வானா லட்சணமா இருக்கீங்களா மீசையும் நீங்களும் ஐயனார் மாதிரி நான் பாரதியார் மாதிரி மணியாவது சீக்கிரம் வாடா மாப்பிள இவருக்கு கிளம்புறதுக்கு எப்பவும் லேட் ஆகுமே டேய் இந்தாடா மோரு போறோ ஏய் மோரு தாண்டா என்னமோ அன்ன குண்டு கொடுத்த மாதிரி கத்துற போற வழியில ஊத்தி கொடுத்துக்கிட்டே இரு கச்சேரிக்கு போறதுக்குள்ள இறங்கி போயிடும் போடா இவன் என்னமோ தண்ணி போட்ட மாதிரி இவெல்லாம் போய் ஜாலர அடிச்சுட்டால வந்து சீக்கிரம் ஏறுப்பா நீ வண்டி அடியா மச்சான் என்ன உன் தங்கச்சி கூப்பிடுது போய் என்னன்னு கேட்டுவா ஆமா ஆமா நானும் சொல்லிட்டு வந்துடுறேன் என்னே கூப்பிட்டியாமே நான் ஒன்னும் கூப்பிடலையே நீ கூப்பிடலையா நான் வரம்மா ஏய் நீ என்னதான் பெரிய நாதஸ்வர வித்வானா இருந்தாலும் என் தங்கச்சி புருஷ நமக்குள்ள என்னடா கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு என்ன பின்னால உட்கார சொன்னா உட்காந்து போறேன் அதுக்காக தங்கச்சி கூப்பிடுறேன் அக்கா கூப்பிடுறான் சரியான அல்பமா இருக்கியே டேய் மச்சான் எல்லாத்துலயும் நான் தான் மெயின் நீ பக்கவாதியா பின்னாலதான் உட்காரணும் எதுலயும் முன்னுக்கு வரணும் ஆசைப்படாத இதுக்கு ஏங்க அழுத்துக்கிறீங்க 10 வருஷமா என்ன பின்னாலதான் ஏற சொல்றாரு முன்னால ஏறவே விட மாட்டேங்கிறாரு நீங்க வாங்க தள்ளி உட்காட்டுமா ஏனா நான் எங்க உட்கார்றது போய் கக்கூஸ்ல உட்கார் சரிண்ணா ஏற பின்னால சரிண்ணா ஏங்க இதுதானா பின்னால இது பின்னால இல்ல உன் விரல் அப்படி வந்து உட்காரு சரிண்ணா எங்கடா பிடிச்சிங்க இவனை இந்த பூதேவி சித்தப்பாரு மாவன் கோயில் திருவிழாவில பெத்த அப்பனை தொலைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் என்னடா ஆச்சுன்னு கூட்டிக்கிட்டான்
தான் சேரும். என்ன டிரைவர் குப்புன்னு முன்னால தூக்குறாரு? குமரியா நீ வேற. பேட்டரி வீக்கா இருக்கு, கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார். பேட்டரி வீக்கா இருக்குன்னு தள்ளி நாம வீக் ஆயிட்டா எப்படி ஊதறது? முழுசா இறங்க வேண்டாம் முண்டா. ஏய் மாப்பிள, பாட்டு பாடினது போதும், இறங்கி வண்டியை தள்ளு. டேய் ஒன்னதான சொல்றேன். ஏய் அறிவு இருக்கா? நான் மெயின், ஊர் பக்கத்துல வந்துருச்சு. நான் இறங்கி வண்டி தள்ளேன், கௌரவம் என்ன வருது? பெரிய பெரிய ஆளெல்லாம் எதையோ தள்ளுறான், இவர் வண்டி தள்ளுறது இந்த பாடு படுத்துறாரு. ஏய் என் கூட தண்டத்து வைக்கடா வரீங்க, தள்ளுகடா வண்டிய. உன்னையும் உட்கார வச்சு நாங்க தள்ளணுமா? இப்ப உனக்கு என்னப்ப, எனக்கு பேர உனக்கு ஒருத்தர் வண்டி தள்ளணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் யோ பெருசு, இங்க வா. ஏண்டா வெளியே தெரியற கோணத்தை பத்தி இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டியே? சரி அதை விட, இந்த ஆளு கோமணம் கட்டி இருக்கிறாரா இல்ல கொடியை கட்டி துணியை காய போட்டிருக்கிறாரா? அப்பா ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, வண்டியை தள்ளி விடு, காப்பி குடிக்க காசு தரேன். ஐயா யாருங்க? என்ன தெரியலையா? யோ நாதஸ்வரத்துவம் நாதமணினா தமிழ்நாடு போதும் தெரியுமே. ஓஹோ ஊதுறவருங்களா? ஊதுறதா? யோ நாதஸ்வரத்துவானியா? அதாங்க ஊதுறவர் தானே. ஆமாயா, நீ வண்டியை தள்ளி விட, ஏதாவது தரேன். அது சரி, நான் யாருன்னு கேட்கலையே. யோ நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, வண்டியை தள்ளி விட்டு காப்பி குடிக்க காசு இல்ல? கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லி தொலை. அதோ தெக்கால தெரியுதே ஒரு தென்னந்தோப்பு, அப்புறம் வடக்கால பாருங்க ஒரு மாந்தோப்பு தெரியுதா, அப்புறம் பின்னால பாருங்க ஒரு மலை தெரியுதா? இம்படி நிலத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். என்ன இந்த ஊர்ல பெரிய பண்ணு சொல்லுவாங்க, வெடிகுண்டு வீராசாமின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து காபிக்கு காசு தர்ற, கார தள்ளு சொல்றியா நீ? கோமணம் கட்டினவனா, அவ்வளவு கீழ்த்தரமா கேவலமானவனா? ஹலோ மை டியர் சன். எஸ் டாடி. நம்ம ஆளுங்க 10-20 பேரை வெல்கம் பீச்சர் வாரோட மடுவாங்கரை கூட்டுவா, ஒரு 5-6 பேரை தீர்த்து கட்ட வேண்டியிருக்கு. ஓகே. ஏய் கொலை செஞ்ச ரமணாவாச்சு, வாங்க போலாம். ஐயா ஐயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்க செல்வாக்கு புரிஞ்சுக்கிட்டோம், உங்க சொத்து பூரா கண்ணதுல பாத்துட்டோம், இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டோம், எங்களை மன்னிச்சிருக்கு. ஆமாயா, என் மாப்பிள்ள ஏதோ தெரியாம பேசிட்டு அவனை மன்னிச்சிருங்க, அவங்களை எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்கயா. தம்பி உங்க முகத்துக்காக மன்னிக்கிறேன், இல்லனா நடக்கிறதே வேற. 1 2 3 4. ஹலோ மை டியர் சன், நம்ம ஆளுங்க யாரும் வர வேண்டாம், நோ கம். ஓகே டாடி, வாங்கடா போலாம். அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க. டேய் இந்த வெடிகுண்டு வீராச்சம் பத்தி உனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்ககிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நம்ம பொழப்புக்கு களை எடுத்துருவா, மிஞ்சினா தலை எடுத்துருவா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணும், இறங்கி வண்டி தட்டுறா. ஏய் நான் இறங்க முடியாது, உனக்கு வண்டி தள்ளணும், அவ்வளவுதானே? இவன் போனா இன்னொருத்தன் கிடைக்காமல போறான். இந்த பார், இன்னொரு கோமணம் வரான் பார். இவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டெலிபோன் வச்சிருக்கான், அவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டிவியே வச்சிருப்பான். வர்றான் வர்றான். நீ என்ன பண்ற பின்னால? ஐயா ஏதாச்சும் தரும்பு போடுறீங்க? தள்ளி விடு, காசு தரேன். போ பாத்தியா மாப்ள, எனக்கு நீ இழிச்சவன் எவனா கிடப்பாண்டா, போய் வட்டியை தள்ள. அவன் பெட்ஷீட் கோமணம், இவன் படுதா கோமணம். என்ன பணம் கணம் கணக்கு? ஏறு ஏறு, சீக்கிரம் ஏறுங்க. Thank you.
மாப்பிள என்ன தனித்தவள் வாசிக்க சொல்றாங்க. அமைதியா இருங்க, வாசிக்கிறேன். சத்தம் போடாதீங்க மாப்பிள. டேய் என்ன எந்திரிச்சு போற? சத்தம் போடாம உட்காருங்க, வாசிக்கிறேன், உட்காருங்க. அவமானமா இருக்கு. அவன் ஆச்சு நான் ஆச்சு பாத்துறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். அவர் மட்டும் யாருங்க? உங்க தங்கச்சி புருஷன் தானே? தங்கச்சி புருஷன்? அதுக்காக அவன் காலில் போய் இவ்வளவு சொல்றீங்க? தனித்தவள் தங்க வேலுங்கிற பட்டம் என் திறமைக்கு கிடைச்சது. அந்த பையன் ஊதரத்துக்கு நான் சேர்ந்து வாய்ச்சதுக்குல. அவனுக்காக யாராவது வக்காலத்து வாங்கி பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறத வேற பாப்பா. அப்ப எங்க மணி? அது வாங்க சாப்பிடலாம். பசி இல்ல. இந்த பாருங்க, எங்க அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாப்பிட வாங்க. ஏய் கையறு. கோபத்துல தான் மீச அழகா இருக்கு. என்னதான் பொழுது விடியறதுக்கு சேவல் கூவினாலும் விடிஞ்சவனே பொட்ட கோழி பின்னாடிதான் அலையுங்கிறது எங்களுக்கும் தெரியும். நான் அந்த ரகம் இல்ல. போய் ஜோலிய பாரு. எத்தனை நாளைக்கு தான் தனியா நாதஸ்வரம் வாசிப்புன்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் பெரிய வித்வாங்கிற தலகணத்துல ஆடிட்டு இருக்கா. நான் தனிய கச்சேரி பண்ணி அவன் திமிர அடக்குறனாலயான் பாரு. டேய் தங்கவேலு, அவசரப்படாதரா. கோபத்தோட ஏந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தாண்டா உட்காருவான். நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு தாண்டா நஷ்டம். யாருக்கு நஷ்டங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. தாயே, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி தகராறு வருது. அந்த தகராறு வரதுக்கு காரணமே நான் அடிக்கிற தண்ணி தான். சில நேரம் உறவுக்காக விட்டு கொடுக்கலாம்னு நினைச்சாலும் நான் தண்ணி அடிச்சோடனே தன்மான உணர்ச்சி வந்து தடுக்குது. அதனால இனிமே ஜென்மத்துக்கும் தண்ணி சாப்பிடறதே இல்லை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஐயோ ஐயோ, அவசரப்பட்டுட்டீங்களே. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சு. என்னையா சொல்ற? உங்க பரம ரசிகன் ஒருத்தன், நீங்க குடிச்சிட்டு கொழா வழியா தோடி ராகம் வாசிக்கணும், அதை கேட்கணும்னு என்ன தேடி வந்து நெப்போலியன் பிராண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த நேரம் பார்த்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு கொடுப்பனும் இல்ல. அட பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாதா? இப்பதான் இனிமே குடிக்கிறதுலன்னு சத்தியம் பண்ண. இப்ப என்ன குடி கொட்டியா போச்சு? எதுக்கு கவலைப்படுறீங்க? பண்ண சத்தியத்துக்கு பரிகாரம் இருக்குது. உண்டியில் எதுக்காக வச்சிருக்காங்க? காணிக்க போடுறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, தப்பு பண்ணவங்க அபராதம் செலுத்துறதுக்கு.
நீங்க முன்னால அபராதத்தை செலுத்துங்க, பின்னால தப்பு பண்ணுங்க. அரநாடா சட்டு புட்டு 100 ரூபாய போட்டுட்டு இன்னைக்கு மட்டும் குடிச்சிருங்க, சாமி மன்னிச்சிடுவான். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். சரி அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிறமா, என்ன மன்னிச்சிருமா? ஆமா, யார் அந்த பரம ரசிகன்? நான் தான். நீயா? என்ன விட்டா உங்களுக்கு வேற எவன் ரசிகன் இருக்கிறான்? ஆஹா, குனியா? ஐயா ஐயா ஐயா, அண்ணா உன்ன என்னையே குனிய வச்சு பிறகால குத்துறீங்க. உங்க கைவரிசை அந்த தவில் வித்து அந்த காட்ட வண்டி தானே? டேய், அந்த துரோகி பேச்ச மட்டும் என்கிட்ட எடுக்காத. அவனை நினைச்சாலே நெஞ்செல்லாம் குமுறுது, நெத்தியெல்லாம் வேர்க்குது. இந்த சரக்கு அப்படித்தாங்க வேலை செய்யும். என்னையா சொல்ற? வெளியில தாங்க பாட்டில் நெப்போலியன், உள்ள லோக்கல் கலக்கல். எதுலிமா? ஊத்துங்க ஊத்துங்க. இவர் போற போக்க பார்த்தா மொத்த பாட்டிலையும் இவரே காலி பண்ணுவார் போல இருக்குது. மச்சான், அது மண்ணாங்கட்டியாது. எங்கடா இருக்க தவள் வித்துவான்? ஏன் தாத்தா, நீங்க கேக்குறதுக்குல நான் பதில் சொன்னல, இப்போ நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்றம்மா. பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் பஸ் நிக்குது? எனக்கு தெரியலையம்மா, ஏன் நிக்குது? அதனால உட்கார முடியாது. இது கூட எனக்கு தெரியலையம்மா. வணக்கம் பெரியவாள். வாயா, கல்யாண தரகர் கந்தசாமி, உட்கார். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க சின்ன பொண்ணு ருக்கு பட்டணத்துல படிச்சுட்டு வந்தாலும் வந்தது, ஊர்ல இருக்கவங்க நல்லா அவ மேலதான் இருக்கு. என்னையா சொல்ற? தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணு கேக்குறாங்கன்னு சொன்னேன். எங்க பெரிய மாப்பிள்ளையோட தம்பி ராஜா இருக்காங்கறத மறந்துட்டீங்களா? இல்ல, உங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம்னு கேள்விப்பட்டேன். ஒரு குழப்பமும் இல்ல. காஃபி சாப்பிடுறீங்களா? ஆச்சு. அப்ப நடைய கட்டுங்க. பெரியவாள் வர. வாங்க. பாத்தீங்களா, உலவாய மூடினாலும் மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, அது கல்யாண தரகர் வரைக்கும் போயிடுச்சு. இது அப்படியே முத்த விடாம ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு முகூர்த்த நாள், மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலன்னு கேட்டு வந்துருவோம். என்னது, அவன் வீட்டுக்கு போறதா? என்னைக்கு என்ன தொழில விரோதி என்னைக்கு ஆரம்பிச்சானோ, இனிமே அவன் வீட்டுல சம்பந்தங்கிறதே கிடையாது. பொண்ணு தாய ஒருத்தி கொடுத்ததே போதும். என்னங்க நீங்க, சின்ன வயசுல இருந்தே ருக்குதான் பொண்ணு, ராஜாதான் மாப்பிள்ளைன்னு நம்மளே அவங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப நீங்க இப்படி மாத்தி பேசுற என்னங்க அர்த்தம்? நான் அப்படி மாத்தி பேசுறேன்? அவன் தான் மாறிட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்களுக்காக இல்லைனாலும் இந்த சம்பந்தம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சி பொண்ணு தாய்க்காக வாங்க. அம்மா தாயே, இன்னைக்கு எனக்கு சம்பந்தம் பேச போறாங்க, அது நல்லபடியா நடக்க நீதான் துணை செய்யணும். குனிஞ்சு போனா என் கௌரவம் குறைஞ்சிருமேன்னு குட்டையா இருந்த வாசல் இடிச்சு என் உயரத்துக்கு மேல கட்ட சொன்ன இந்த நாதமுனி. மாப்பிள, பாத்திரத்துல கறி பிடிச்சிருச்சேன்னு யாரும் சோத்தள்ளி வெளியே போறதில்ல. நம்ம சொந்தமும் அப்படித்தான்.
நடந்ததை மறந்துட்டு நடக்க வேண்டியதை பாருங்க மாப்பிள்ள. ஓஹோ, நல்லாதான் உங்க மகன் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கிறான். இந்த சம்பந்தம் ஏற்பட்டா ராசி ஆயிடலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கச்சேரி பண்ணலாம், நீ தனித்தவள் வாசிக்கலாம், என்ன அவமானப்படுத்தலாம். என்னடா உன் நரித்தனா? தம்பி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கோபத்திலையும் கௌரவத்திலையும் உங்களை விட ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா வீட்டுக்காரு? அப்படிப்பட்டவர் உங்க வீடு தேடி வந்திருக்காருனா? வந்தது தப்பு இல்ல, செஞ்சதுதான் தப்பு. அதுக்கு மன்னிப்பு கேக்குற வரைக்கும் மறு பேச்சுக்கு இடமே இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்க? இவன் குணம் தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சது உனக்காகத்தாமா? இப்ப ஒரு வார்த்தை கூட பேசாம போறது உனக்காகத்தான். இவன் சின்ன பிள்ளைங்க விடுற பட்ட மாதிரிமா, எவ்வளவுதான் ஒசரத்துல பறந்தாலும் ஒரு நாளை கீழே வந்தான் ஆகணும். அப்ப பேசிக்கிறேன். அண்ணி வா பொண்ணு தாயி. ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி தான். இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா என்னதான் முடிவு? ஒன்னும் புரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை உங்க அப்பாவுக்கு 60 வயசு ஆகுதுல, அந்த பிறந்த நாளை பிரமாதமா கொண்டாடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீ இதை பயன்படுத்தி எப்படியாவது உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்துரு. இங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நல்ல ஐடியா. என்னால உனாத இப்ப தப்பா நினைக்கிற? ஆமா, பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே புட்டி வச்சிருப்பே, எப்படி இப்படி கூட்டு வந்த? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். வா உள்ள கண்ணம்மா. என்னையா? வா. இந்த மனசுன பேச மாட்டா, பேசுறவங்களையும் பேச விட மாட்டேன். இத வந்துட்டேன். நான் என்ன ஆசையாப்பட்டு அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறாரு? தம்பி வந்திருக்கேன், போய் வாங்கன்னு கூப்பிடு. அதான் வந்துட்டானே, அப்புறம் என்ன போய் வாங்கன்னு கூப்பிடுறது? அண்ணே அப்படி சொல்லாதீங்க, அவர் கோச்சுக்க போறாரு, போய் கூப்பிடுங்க. வாங்க மாப்ள உட்காருங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஆடு வெட்ட சொல்லியிருக்கேன், தலைக்கறி பூரா உங்களுக்கு தான். அதுல இருக்கிற மூளையை மறந்துடாம சாப்பிடுங்க. குரா மாப்பிள, வாடா வா, வந்து சாப்பிடு. என்ன சொன்ன? தலைக்கறி எனக்கு, அதுல இருக்க மூளைய மறக்காம சாப்பிடணுமா? அப்ப நான் என்ன மூளை இல்லாதவனா? அதுல மாப்பிள, நீ தனித்தவள் வாசிச்சத கூட நான் மன்னிச்சிருவேன். இப்ப சொன்னிய மூளை இல்லாதவனு, இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் வீட்டுல வேண்டா கை நினைப்பான். இப்ப என்ன சொல்லிட்டு சொல்லுங்க? உன் வீட்டு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தல. கால் கிலோ கறி எடுத்து எட்டு வீட்டுக்கு போறப்ப என்கிட்ட பேசுறியா? ஏன்டா கால் கிலோ அரைக்குலாம் சொல்ற? உன் சைஸ் காடு வெட்டி இருக்கா? மூளை புடிக்கணும்னு என்னடா சொல்லிட்டு நீ போச்சு போறேன்? சொல்லிட்டேன் ஏத்துக்கிட்டா கத்துவான், ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான். நாதஸ்வர வித்துவான், ஏத்துக்கிட்ட கத்துவான், ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான், எந்த பாட்டையும் நல்லா ஊத மாட்டான். தனித்தவள் வித்துவான், கட்டு கட்டு சுத்துவான், பாட்டுக்கா இவன் தாளம் போட்டான், இவன் பாட்டுக்கு வெறும் தாளம் போட்டான். இவன் பொத்துதும் வேலைக்கும் ஆக மாட்டான், நல்லா பூத சொன்ன வாயத்தா பூதுவாண்டா. நான் இல்லைன்னா நீ தனி தவுளு தாண்டா, வெறும் தண்ணியில ஊற வச்ச அவளு தாண்டா. ஒய் நாத சொர வித்துவான், ஏத்துக்கிட்ட கத்துவான், ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான்.
மாட்டா எந்த பாட்டையும் நல்லா ஊத மாட்டா வீதியிலே நாதஸ்வரம் ஊதுந்தா அதனி கொடைக்கானல் மேல நின்று கேட்கலா திருநெல்வேலியிலே மேல தன்ன வாசிச்சா திருச்செந்தூரெல்லாம் ஆடுறத பார்க்கலாம் பாதித்தாழம் இங்கே பாதித்தாழம் நீதி தாழம் எப்ப போட போறே தோடி ராகம் இவ ஊதி ஊதி ஆறி போச்சு சொரம் மாறி போச்சு இழுத்து கட்டிக்க மத்தளத்து விட்டுட்டு வாசிக்கிற எளிஞ்ச போறக்கு யோசிக்கிற குச்சிய நீங்கிட்டுறையே நம்ம கிட்ட காட்டுறையே டோய் 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 மச்சா நாத சொர வித்துவா ஏத்துக்கிட்ட கத்துவா ரோட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்ல பூத மாட்டான் புத்தர் பொம்பளைய பிறந்து உடவே கட்டிக்கிட்டு புத்தி சொல்ல வந்துட்டாரடா போங்கடி பாம்பும் கூடத்தான் கோபம் வந்தா ஊதுது படத்தை எடுத்துட்டு ஆளு மேல சீருது தவள கூடத்தான் தண்ணிக்குள்ள கத்துது அதுல கூடத்தான் மேல சத்தம் கேக்குது கொம்புக்கார இவ வம்புக்கார போன பேச்சு ரொம்ப கட்டிக்கார ஊது சாமி நல்லா ஒத்து ஊது இன்னும் போட்டு இனி வேலை ஏது அடக்கி அடக்கி வாசிக்கணும் அளவு தெரிஞ்சு பேசிக்கணும் தவளு குச்சிய போட்டு புட்டு சிலம்ப குச்சியில் ஆட்டம் கட்டு பிப்பி பெண்ணு ஊத சொன்ன பெப்ப பெண்ணு நிப்பே மச்ச போடா டோய் 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 மச்ச நாத சொர வித்துவா ஏத்துக்கிட்டா கத்துவா ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்ல பூத மாட்டான் தனி தவளு வித்துவா பட்டு செட்டு சுத்துவான் பாட்டுக்கு இவன் தாளம் போட்டான் இவன் பாட்டுக்கு வெறும் தாளம் இவன் ஒத்துதும் வேலைக்கும் ஆக மாட்டான் நல்ல ஊத சொன்ன வாயத்தா ஊதுவாண்டா இல்லு நோமி தண்ணி தவளு தாண்டா வெறும் தண்ணியில் ஊற வச்ச அவளு தாண்டா டோய் நாத சொல்ல பித்துவா ஏத்துக்கிட்டா கத்துவா ரோட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்ல ஊத மாட்டான் மாட்டான் டோய் இதனால புதுப்பட்டி ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா வர்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபுரப்பு அன்னைக்கு உரிக்கட்டு திருவிழா நடைபெற போகுது பண்ணையாறு 1100 ரூபாய் பரிசளிக்க போறாரு எல்லாரும் கலந்துக்கும்படி கேட்டுக்கிறோம் என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி கிராமத்தையே பார்த்தது இல்ல அப்ப திருவிழா குறை சொல்லி லெட்டர் பட சரி அணி ஏன்டா காலையில இருந்து நிக்க வச்சு கழுத்து அறக்குறீங்க அப்படி என்னதான் பந்தயம் கட்ட போறீங்க கட்டி தொலைங்களாண்டா அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் தோண மாட்டேங்குது பந்தயம் கட்டலாம் டேய் அந்த பொண்ணு லெஃப்ட்ல புதுப்பட்டிக்கு போறாங்கற இல்லடா அவ ரைட்ல பூஞ்சோல போறாங்கற 100 ரூபாய் பெட் டேய் நீதான் சாட்சி பந்தயம் பந்தயம் தான் ஓகேடா ஓகே ஓகே கம் ஆன் பேபி கம் ஆன் டேய் கம் ஆன் பேபி Come on. Come on, baby. Come on. Come on. Come on, yeah. Come on. Hey, come on, baby. Enga pora? Ada. Solradhu kadu. Come on. Enga pora? Come on, baby. Ada. Hey, hey, varada. Hey, varada. Hey, come on. Nille. Oh my god. Varada solradhu. Saroja.
நாங்கதான். என்னதா இதெல்லாம்? பொண்ணுல இருக்கு இந்த பொண்ணு லெஃப்ட்ல போகுதா ரைட்ல போகுதான்னு பந்தயம் கட்டணும். கடைசியில ரிவர்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. சரோஜா, இது என் சின்னத்தா, அது அவரோட ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் பந்தயம் கட்டல பைத்தியங்க. இதுக்கு போய் பயந்துட்டியா? இது உன் ஃப்ரெண்டா? ஆமா, இவ சரோஜா, என் கிளாஸ்மேட். நம்ம ஊர் உரியடி திருவிழாவை பார்க்க வந்திருக்கா. சரி வாடி நம்ம போல. டேய், அடுத்த பந்தயம் என்ன கட்டலாம்? ஆ, அந்த பொண்ணு பிரா போடலங்கற. நான் போட்டிருக்காங்கறேன். எவ்வளவுடா பிட்டு? 50 ரூபாய் பந்தயம். வாங்கடா டேய், நீங்களும் உங்க பந்தயமோ? டேய், நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. சி, வாங்கடா போலாம். முடிச்சிட்டியாடு. இவர்தான் வருஷா வருஷம் இந்த திருவிழாவை இவர்தான் நடத்துறாரு. ஊர் பொம்பளைங்களை பாக்கிறதுக்குமே திருவிழா நடத்துறாரு. ஆமா, என்ன யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. எவன் ஏறுவான்? போன வருஷம் ஏறி பார்த்தேன், 1100 ரூபான்னு பேப்பர்ல எழுதி பேக்ல வச்சிருந்தாங்க. ஃப்ராடு பசங்க. டேய், எங்க அப்பா ஃப்ராடுன்னு சொல்லாத. இந்த வருஷம் ஏறி பாரு, பணம் இல்லைன்னா எங்கிட்ட. டேய், உங்க லட்சணம் எனக்கு தெரியாது, போடா. ஏங்க மத்தவங்களுக்கு குத்தம் சொல்றீங்க? உங்களால ஏற முடியும், ஏத்துக்கோங்க. யார பார்த்து சொல்ற? ஏறிட்டா என்ன வேணும்? உன் மோதிரத்தை தருவியா? தரேன். நீங்க தந்துட்டா? ஏன் மோதிரத்தை தரேன். டன் டன். பாப்பா மேல ஏறுவாங்கற. கிருஷ்ணா, நீதான் ஜெயிக்க வைக்கணும். என்ன அர்த்தம்? மாடு மாதிரி வளர்ந்துட்டே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது சரி, ஓ அண்ணனுக்கு இருந்தா தானே உனக்கு இருக்கிறதுக்கு. ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அந்த கடவுளுக்கே பொறுக்காது. சுடுதா? அது மட்டும் தெரியும், சொரண மட்டும் இல்ல. உட்காரு. பொண்ணா பிறந்து தொலைஞ்சிருந்தாலும் எவனாவது ஒரு ஏமாந்தவன் தலையில கட்டிட்டு சிவனேனே இருந்திருப்ப. ஆனா பிறந்து தொலைஞ்சிட்டியே. அண்ணி வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊர்க்காரங்க என்ன இல்ல பேசுவாங்க? சரி, ஊரை விடு. நாளைக்கு உன்ன கட்டிக்கிட்டு வரவ, நாலு கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி போ, சட்டைய மாட்டிட்டு வா, சாப்பிடலாம். போ. ஆமா, குளிப்பாட்டினவனே சாம்பிரான் எல்லாம் போட்டு சங்குல மருந்து வச்சு ஊத்துவாங்களே, அதெல்லாம் பண்ணா உண்ட என்ன கிண்டலா? அப்புறம் என்னடி, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி குளிப்பாட்டிக்கிட்டு, அவன் என்ன குழந்தையா? ஆமாங்க, அவன் எனக்கு குழந்தை தாங்க. அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போனப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் பொண்ண மேடைக்கு கூட்டிட்டு போகும்போது, பொண்ணு தாயி, பொண்ணு நீயா கூட்டிட்டு போற? யாராவது புள்ள ஊட்டி பெத்தவங்க கூட்டிட்டு போட்டுமா? எங்க எனக்கு குழந்தை இல்லாதனால தானே அப்படி சொன்னாங்க. அத பத்தி நான் ஒண்ணு கவலைப்படல, எனக்கு தான் என் புள்ள ராஜா இருக்கானே.
நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடித்தாயே. சரோஜா, ஏன் நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சின்னாத்தா மோதிரம் வாங்கிட்டாரு, அதனாலயா? பின்ன ஏன் அழற? பாட்டும் நானே, பாவமும் நானே. அனி, ஒரு குட் நியூஸ். என்னமா, பாஸ் பண்ணிட்டியா? ஆஹா, சரோஜா பாஸ் ஆயிருக்கா. ரிசல்ட் வந்துருச்சா? இல்ல, அவ பெரியவள் ஆயிட்டா. ஓமா, போய் பாரு பாரு பாரு. ஏன் சரோஜா, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அழுதுட்டு இருக்கேன்? என்னங்க, உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. என்னம்மா? அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. ஒருத்தரோட உதவி பணத்துலதான் அவ படிக்கிறா. அழாதம்மா, ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு அப்பா அம்மா மாதிரி நாங்க இருக்கோம்ல. அந்த ஸ்தானத்துல நாங்க இருந்து உனக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறோம்மா. ஆமாம்மா, எங்களுக்கு மூத்த பொண்ணே நீதான். தொடச்சுக்கம்மா, கூட்டிட்டு வா உள்ள. டேய் மாப்பிள, சரியான நேரத்துல வந்தடா. நீ தாண்டா சரோஜாவுக்கு முறை மாப்பிள. போய் ஓலைய வெட்டுறா, குடிசையை கட்டுறா. என்ன இதெல்லாம்? சடங்கு முடியிற வரைக்கும் நீ இந்த குடிசைக்குள்ளதாம இருக்கணும். அதுக்கே இவர் கட்டுறாரு, பேராலே இல்லையா? இவனை தர முறை மாப்பிள்ளை ஆக்கிருக்கோம், அதனால இவன் தாம கட்டணும். குளிக்க வைக்க கூட்டிட்டு வாங்க. சரோஜா வா. நீ எது கூப்பிடுற? குளிக்க வைக்கத்தான். சீச்சி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். குடிசை கட்ட மட்டும் ஆம்பளைங்க, குளிக்க வைக்கிறது மட்டும் பொம்பளைங்க சமாச்சாரமா? இது எந்த ஒரு நியாயம்? சரியான புண்ணாக்கு இருக்கே. நான் ஒன்னும் புண்ணாக்குல, விவரமா தான் இருக்கேன். முறை மாப்பிள புடவையோட வந்திருக்கேன், கொண்டாங்கடா. என்னக்கா இவ்வளவு லேட்டா வர? ஆமா, அத்தா எங்க? அத்தா தானே, நல்லா குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்திருப்பாரு. உன் புருஷ பரவாயில்ல, குடிச்சிட்டு தான் படுத்துக்கிறாரு. என் புருஷ குடிக்காமல எங்கெங்கே போய் படுத்துக்கிறாரு. கிண்டல, நீ வா. அண்ணி வா. பொண்ணு தாய் சரோஜா, இது என் நாத்தனார், ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. பொண்ணு தாய், பொண்ணு நீயா கூட்டிட்டு போற? யாராவது புள்ள ஊட்டி பெற்றவங்க கூட்டிட்டு போட்டுமா? அண்ணி, முத முதல்ல நீங்களே வச்சு விடுங்க. ஊருக்கு பெரியவர், அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அகராசி ஆயிருமா, அகராசி ஆயிருமா, அகரா. ஐயா, ஊருக்கு பெரியவர்னு சொன்ன. மனசார வாழ்த்த வேண்டாமா. நல்லா இருமா. டேய் மாப்பிள, மாலைய போடுற. என்ன யோசிக்கிற? மாப்பிள்ள மாலை போடணும், போடு. ஒரு வாரம் இதுக்குள்ளதான் இருக்கணும். உள்ள போ. அனி, அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. ஒருத்தரோட உதவி பணத்துலதான் அவ படிக்கிறா. அப்ப ஏன் மோதிரத்தையாவது போட்டுக்க? போட்டுக்க.
ஆச்சுமா? ஒண்ணுல. என்ன இவ்வளவு உயரமா உட்கார்ந்திருக்க? அது வந்து வயிற்றுவலி. அதான் மணப்பழகம் மேல ஏறி உட்கார்ந்திருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல அப்படித்தான் வலிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் போய் நல்லெண்ணெய் கொண்டு வர அடி வயிற்றுல தேய்ச்சி விட்டா வலி போயிடும். இல்ல வேணா வேணா, மணப்பழகம் மேல ஏறி உட்கார்ந்தோட சரியா போயிடுச்சு. மறுபடியும் வலி வந்தாலும் வரும், நான் போய் கொண்டு வரேன். இல்ல இல்ல, வராது வராது, நீங்க போனா அது தானா போயிடும். எது வலி வலி? நல்ல பொண்ணுமா, மறுபடியும் வலிச்சா நீ என்ன கூப்பிடு. சரி அப்பா. அவளும் உளறா இவளும் உளறா, எல்லாம் வயசு கோளாறு. Murana
அம்மா தாயே உன் பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா? இத்தனை நாளா என் பொண்டாட்டி உருட்டுனா மிரட்டினா, நானே அடங்கி ஒடுங்கி போய்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பீரோ சாய் வேற எடுத்து வச்சுக்கிட்டா. தண்ணி அடிக்க பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? தினம் தினம் உண்டியில பணம் போடுறேன். இந்த பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா? சொல்லு, என் கேள்விக்கு பதில் சொல்லுமா? சொல்ல மாட்டேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். Don't worry my son, I will help you. யாரு அம்பாளா பேசுறது? அம்பாள் எந்த காலத்துலடா பேசி இருக்கிறா? அதுவும் ஆங்கிலத்துல. அதானே, அப்ப பேசினது யாரு? அடச்சி, ஏன் நீ வேற வந்து கழுத்து இருக்கிற? நானே புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். கழுத்து இருக்க வரல, கணிசமா உதவி பண்ண வந்திருக்கிறேன். உதவியா? இப்ப தண்ணி போட காசு இல்லாம தானே அலையிறீங்க. ஆமா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன? பேசாம உண்டியல உடப்போம், உள்ள இருக்கிறத எடுப்போம், பிராண்டிய வாங்கி குடிப்போம். அறிவு இருக்கா உனக்கு? சாமி உண்டியல உடைக்கிற தப்பு இல்ல? தப்பே இல்ல. இன்னைக்கு நாம பேங்க்ல பணம் போடுறோம்னு வச்சுங்க, நாளைக்கே பணம் வேணும்னா எடுக்கிறது இல்ல. யோ, அது நம்ம பணத்தை. இதுல ஊரார் பணம் இருக்குல்ல? உண்டியல்ல பணம் போடுற அளவுக்கு இந்த ஊர்ல எந்த பயலுக்கு வசதி இருக்குது? இதுல இருக்கிற பணம் பூரா நீங்க போட்டதுதான். அதனால உண்டியல உடப்போம், அப்புறம் வட்டியோட அபராதத்தை செலுத்தி அம்பாள் கணக்க நேர் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற? ஆமாங்கிற. அப்ப உண்டியல உடைக்க ஏதாவது ஐடியா? நான் என்ன சுத்தியோடைய அலையறேன், இருங்க பார்த்து தேடுவோம். வட்டிக்கு ஆசைப்பட்டு அம்பாலே உண்டியில உடைக்க கல்ல நீட்டுற, வாங்கிக்கிங்க. தண்ணி போடுறதுக்கு சாமி உண்டியல் உடைக்கிற அளவுக்கு உங்க புத்தி போயிடுச்சா? நான் வேண்டாம்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இவர்தான் உண்டியல உடைக்கலன்னா என் மண்டைய உடைப்பேன்னு மிரட்டினாருங்க. நானே உடைக்க சொன்னேன். இப்ப குதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி முன்னாடியே இருந்துக்கணும். டேய் ஒத்து ஒண்ணே. அம்மா, பொண்ணு தாய் ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனா புருஷனை வளர்க்க தவறிட்டான்னு ஊரே பின்னால பேசும். புருஷனை மட்டுமா வளர்க்க தவறிட்ட? கூடிய சேர்த்து உன்ன வளர்த்தன் பாரு, செருப்பெடுத்து. ஐயோ, கட்ட புருஷன கால இருக்கிற செருப்பால அடிக்கவே கூடாது. வாய முடியா வாத்து வாயா. இந்த பாருங்க, கச்சேரிக்கு புக் பண்ண ஆள் வந்திருக்காங்க, வாங்க. யோ வாயா, நல்ல நேரம் வந்துருச்சா, பணம் வருதியா? தொழில பார்க்காம பூட்ட உடைச்சிட்டு திரியறீங்களே, இவங்க தாங்க. இவங்க தானா? ஆமா, எந்த ஊரு? என்ன தெரியல? ஐயா நீங்களா? கோமணத்துக்குள்ள இருந்து டெலிபோன் எடுத்து பேசினார, அவர்தான் இவரு. அப்படியா, வணக்கங்க. நல்லா இரு. அடுத்த மாசம் என் பையனை கல்யாணம், அதுக்கு நீங்க தான் வந்து வாசிக்கணும். இப்படி திடீர்னு சொன்னாலும் முடியாதுங்க. அடுத்த மாசம் நாங்க சிங்கப்பூர் போறோம். ஆஹா, செல்வம், அந்த கூப்பிடுற குண்டேடு. ஐயா கூப்பிட்டீங்கள? பரவாயில்ல குரா. அப்பா, இப்பதான் அரிப்பு தீர்ந்துச்சு, வெளியே நில்லு. எப்போ சிங்கப்பூர் போறீங்க? எவன் போறான்? இன்னும் தேதியே நிச்சயமாகலையே, பாஸ்போர்ட்டும் கைக்கு வரலையே. சரின்னு சொல்லுங்க, எதையாவது சீவிட போறாரு. ஆமாங்க, உங்க பையன் கல்யாணத்துக்கு நாங்க வாசிச்சிடறோம். ஆமா, கச்சேரிக்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். அது இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 20,000 ரூபாங்க. 20,000? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், முதல்ல கைய வெளியே எடுங்க. சரி சரி, அட்வான்ஸ் என்ன கேக்குறீங்க? ஒரு 10,000 ரூபா கொடுங்க. 10,000? ஆனா உன்ன உள்ள கைய விடுறீங்களே, நீங்க எதை வேணாலும் கொடுங்க, கைய எடுங்க. செல்வம், ஒரு 10,000 ரூபா பணம் எடு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். சரி, இந்தாங்க. அப்ப நான் வரட்டுமா? இருங்க, மோர் கொண்டு வரேன். டேய் கண்ணா இங்க வா. அண்ணனே எங்க வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லு. எதுக்குங்க? அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இப்ப சீக்கிரமா வர சொல்லு. சரிங்க. கல்யாணத்துக்கு தங்கவேலோட வந்து சேருங்க. தங்கவேலா? அவன்லாம் இப்ப நம்ம கூட சேர்க்கறது இல்லைங்க. தங்கவேலை சேர்க்கறது இல்லையா? தங்கவேலு வாசிக்கிறாருங்க. டேய் ஒத்து, குண்டு வீச்சு. அது தங்கவேலு இவருக்கு மச்சான் இல்லீங்களா, அதனால டமாஷ் பண்றாரு. அதானே பார்த்தேன். இது என்ன தெரியுமா? சோப்பு டப்பா. அட்வான்ஸ் என்ன கேக்குறீங்க? ஒரு 10,000 ரூபா கொடுங்க. 10,000? அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். சரி, இந்தாங்க. கல்யாணத்துக்கு தங்கவேலோட வந்து சேருங்க. நம்ம பேசுனது பூரா இதுல பதிவாயிருக்கு. தங்கவேலோட வரல. வரலன்னா வாசிக்க இந்த ரெண்டு கை இருக்காது. அப்ப நான் வரட்டுமா? ஐயா மூர் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள மோர் நாரிடுமே. தங்கவேலு, உனக்கு சேர்த்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், கரெக்டா கச்சேரிக்கு வந்து சேர்ந்துரு. வாட. என்னமா அது, கச்சேரி அட்வான்ஸ் சொல்லிட்டு போற? அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தானே சொல்றான் உங்க அண்ணன் நானும் சேர்ந்து வாசிக்கணும்னு. இதை முதல்ல சொல்லியிருந்தா கை நீட்டி பணமே வாங்கியிருக்க மாட்டேன். டேய் ஒத்து,
முதல்ல இந்த பணத்தை அந்த மூஞ்சில தூக்கி எஞ்சிட்டு வாடா. எது விளையாடாதீங்க. கூப்பிடறதுக்கு குண்டு எறிகிறான், அரிப்படுத்தா அருவாள் எடுக்கிறான், அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தா எந்த ஆயுதத்தை வெளியே எடுப்பானோ நான் மாட்டேன். ஆமாங்க, பேசினதெல்லாம் டேப் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த கச்சேரிக்கு ஒத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். என்னமா புரியாம பேசுற? இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். அதுக்காக உன் புருஷனுடைய தன்மானத்தை இழக்க சொல்றீங்க? தன்மானமாவது விமானமாவது, ஏதோ சில்லறைய வாங்கிட்டோமா விடிய விடிய வாத்தியத்தை ஊதினோமான்னு இல்லாம. நீ சுமரியா, எவனா ரவுடி பையன் வந்து மிரட்டிட்டு போறாங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கணுமா? மாப்பிள அவன் என்ன பண்றாங்க நான் பாக்குறேன், பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப தண்டை நீ மச்சாங்கிறத காட்டிட்ட, இதுதான்டா ரத்த பாசங்கிறது. நீ இருக்கிய வாய்ந்தாங்குலி. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மா மாதிரி. அப்ப பணத்தை வேணா திருப்பி கொடுத்துடலாமா? கச்சேரிக்கு வரல, வாசிக்க இந்த ரெண்டு கை இருக்காது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்த லட்சுமியை வெளியே அனுப்பலாமா? கரெக்ட். அப்போ ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாங்கிறியா? அவனுக்கு பயந்துகிட்டு ஒண்ணும் சொல்லல, நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். கீழே விழுந்தாலும் நீ சில மண்ணொட்டலங்கிறீங்க. ஒற்ற விஷயத்தை பத்தி ஓஹோன்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்போ உடஞ்ச கட்சி ஒன்னா இணையற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டீங்க. இத கொண்டாடுறதுக்கு ஒரு புல்ல வாங்கி கீழே போட்டு அதை உடைச்சிடலாமாங்கிறேன். சரோஜா, இதுல முறுக்கு சீடை அதிர்சம் எல்லாம் வச்சிருக்கேன். நீ ஹாஸ்டல் கொண்டு போய் சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கூட. உனக்கு எது தேவைப்பட்டாலும் எனக்கு லெட்டர் போடு, நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். சரி, இரு பால் கொண்டு வரேன். சரி. சரோஜா, இன்னைக்கு நீ ஊருக்கு போகத்தான் வேணுமா? ஏ, இங்கேயே இருக்கணுமா? என்னடா இங்கேயே இருக்கீங்க? நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரெடியா இருக்கியா? இப்ப அண்ணன் வந்து உன கூட்டிட்டு போறேன்னாரு. எனக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே வரல. அதுவும் நான் இந்த ஊரை வேற சுத்தி பாக்கலையா? அதனால நாங்களா உன போக சொன்னோம், நீ தான் போறேன் போறேன்னு குதிச்ச. நல்லா இரு, உனக்கு எத்தனை நாள் வேணாலும் இங்கே இரு. அப்ப இப்பவே ஊரை சுத்தி பாத்துட்டு வந்துட்டுமா? நடந்தல்ல ஊரை சுத்தி பாக்க முடியாது. அண்ணன் வரட்டும், நான் வண்டியில கூட்டி போய் சுத்தி காட்டுறேன். ஐயோ, உங்க கூட வா, நீங்க சரியான வாள் ஆச்சு. பரவாயில்ல, நான் யார் கூடவே போறேன். முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டு வா.
சொன்னீங்களே அதெல்லாம் அவ மேல வச்சிருந்த உண்மையான அன்பளையும் பாசத்திலையும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கன்னு உங்க தங்கச்சிக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு மாப்பிள்ள தேவைன்னா நீங்க 1000 பேரை கொண்டாந்து நிறுத்துவீங்க. ஆனா அவளுக்கான யாருமே கிடையாது. இப்பதான் உறவுன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை கெடுத்துறாதீங்கன்னு. தங்கவேலோட தங்கச்சி தங்கங்கிறத காட்டிட்டமா? உன் மனசு போலவே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, சரோஜா சத்தியம் வாங்கினதுனாலதான் சின்னத்த நாதஸ்வர வாசிக்கிறாரு. அது மட்டும் இல்லக்கா, அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க.
வரட்டுமா? சாவு வீட்டுக்கு வந்தவனும் ஜெயிலுக்கு வந்தவனும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. இல்ல, நான் மறுபடியும் வருவேன். ஐயா, நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச சொத்தெல்லாம் பல மடங்கா நான் பெருக்கி வச்சிருக்கேன். அந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. அத நீங்க கொஞ்சம் சரி பார்த்துட்டீங்கன்னா. கணக்கு பிள்ளை, இந்த கணக்கு நீயே வச்சுக்க. நான் தீர்க்க வேண்டிய கணக்கை தீர்த்துட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போறேன். ஐயா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பூஞ்சோல ஜமீன் பரம்பரையா நல்ல பேர் எடுத்த குடும்பம். அதுல நீங்க பண்ணக்கூடாத பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுல எனக்கு வருத்தம் ஐயா. மறுபடியும் அதே தப்ப. மறுபடியும் அந்த தப்ப பண்ணலன்னா என் பரம்பரையே வருத்தப்படும். முதல்ல ஒரு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா, இவ்வளவு செலவு பண்ணி நீ ஏன் ஜாலரா கத்துக்கணும்? எல்லாம் ருக்குக்காக தான். இத கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க அண்ணன் பார்ட்டியில போய் சேர்ந்துலாம். ஓஹோ, டாவ் கேசா, நல்ல ஐடியா தான். உனக்கு இருக்கிற புத்தி எங்க அண்ணன் அதிர்ச்சி கண்ணுக்கு இல்லாம போயிருச்சு. 10 வருஷமா அவனும் அங்க தட்டிட்டு தான் இருக்கா ஜாலரா. ஒன்னுத்துக்கும் லாக்கில்ல. சரி சரி, நீ போய் ஜாலரா வச்சு சாமியை கும்பிட்டு வா. புள்ளியாரப்பா, நீ தான் என் காதலுக்கு கை கொடுக்கணும். எங்க போச்சு? யோ, அங்க பாரியா, குரங்கு கையில ஜாடுறா. இப்ப என்ன பண்றது? உனக்கு குரங்குக்குள்ள கதை தெரியும்ல? தெரியும். நாம ஏதாச்சும் போட்டா அதுவும் திருப்பி போடும். நாம இப்ப எதை போடுறது? ஓ சட்டையை தான். என்னடா மரத்து மேல ஏறிடுச்சு சட்டை எடுத்துன்னு? ஜாலராவும் போச்சு, சட்டையும் போச்சு. டும் 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 டும். டேய், விளையாடறா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு செய், உன் பேண்டை கழட்டி போடு, அது சட்டையை திருப்பி போட்டுரும். ஐயோ, என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தவில் கிவில் கத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் சேர்த்து பாரு. ஏமா, தனித்தவுள் தங்க வேலூர் எங்க இருக்கு? அவர் எங்க அண்ணன் தான். உள்ள வாங்க அண்ணே. அண்ணே. என்னமா? வணக்கம். உங்களை தேடி வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கியா? இவங்க தான் எனக்கு பண உதவி செஞ்சு என்ன படிக்க வைக்கிறவங்க. அப்படிங்களா? இவளுக்கு மாற்றம் இல்ல, எனக்கும் பண உதவி செய்யறது உங்க அப்பா தான். அப்பாவா? ஆமா, அவர் இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்தாரு, இப்பதான் வந்திருக்காரு. கூப்பிடுறேன் பாரு. ஐயா வாங்க. இதுதான் உங்க பொண்ணு சரோஜா. நீங்க என் அப்பாவா? ஆமாமா, ஹாஸ்டல்ல விசாரிச்சேன். என் பொண்ணுக்கு சடங்கெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க பொண்ணுக்கு கூட தெரியாம அப்படி வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. செப்பு கம்பி வியாபாரம் எண்ணி எண்ணியே அவர் ஆயுள்ள 14 வருஷம் போயிடுச்சு. திருப்பி வந்துட்டாரு. நீ வாமா போலாம். இதான் என் அட்ரஸ். அவசியம் நீங்க வீட்டுக்கு வரணும். வாமா. யார் இந்த ராஜா? தெரியல, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ராஜா என் மாப்பிள்ளையோட தம்பி. சரோஜாவும் அவனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. அப்படியா? நல்ல பையனா இருந்தா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. அவர் தான் சடங்குல இருந்து சம்பந்தம் வரைக்கும் பண்ணி வச்சுட்டாருங்களே. வாங்க, பையனை போய் பாப்போம். என்னடா சொல்ற? ஆமாங்க, சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ராஜா முடிவெடுத்திருக்கா. அண்ணி, எனக்கு எல்லாம் தெரியும்டா.
நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்தி வைக்கிறது என்னுடைய கடமை. ராஜா வாமா, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஏன்? எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அப்பாவா? ஆமா, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு, வா போய் நேரா பார்த்தலாம். அவங்களே வந்துட்டாங்க அக்கா. அவர்தான் சரோஜாவோட அப்பா. இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ல, பாம்பேல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், சொத்து 50 லட்சம் தேரும். அது இருக்கட்டும், ஏன் இத்தனை நாள் அனாதையும் சொல்லி வளர்த்தீங்க அத சொல்லுங்க. இவன் ராஜ பரம்பரை, டெல்லியில சிபிஐ ஆபீசரா இருக்கான். இத்தனை நாள் வெளிநாட்டுல இருந்ததா சொன்னீங்களே, ஏன் என்ன பார்க்க வரல அத சொல்லுங்க. இவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எவனும் வேண்டாம். எனக்கு புருஷனா வர போறது யாருன்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். யாரு? பொண்ணு தாயோட குழந்தை ராஜா. என்னது? எவனா ஜெயிலுக்கு போறது காரணமா இருந்தாலும் அந்த குடும்பத்தோட என் சம்பந்தம் வச்சுக்க சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா? அதுக்கு அவங்க காரணமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பாக்குற மாப்பிளைய கட்டிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. இந்த பொண்ணு தனக்கு அப்பா கிடைச்சிட்டாரேன்னு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அப்பா தேவதானான்னு வருத்தப்படும்படியா நடத்திட்டீங்களே ஐயா. இத பார், இந்த போட்டோல இருக்கிறதுல ஒருத்தன் தான் உனக்கு மாப்பிள்ள. இந்த சவுந்தர பாண்டியன் நினைச்சத நடத்திய தீர்வேன். அம்மா, ஒவ்வொரு அரிசியிலையும் இன்னாருக்குத்தான் இறைவன் எழுதி வச்சிருக்கும் போது உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள தான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எழுதி வச்சிருந்தான். அத மாத்த யாராலமா முடியும்? தைரியமா இருமா. தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணி, சரோஜாவோட அப்பாவை பார்த்ததும் எதுக்காக நீங்க அதிர்ச்சி அடைஞ்சீங்க? இப்படி எல்லாரும் பேசாம இருக்கிறது என்ன உயிரோட சித்திரவதை செய்யற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க ராஜா. மாமா, எப்படி வந்த? அது இருக்கட்டும், எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாரு. என்ன காரணம் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றேன், என் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல உங்க அப்பா கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அன்னைக்குதான் உங்க அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. என்னது? எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாங்களா? குழங்கும் அந்த மணி யோசை கேட்டுதே.
வழகே கற்பக தருவெனவே வரங்கள் வழங்க கத்தி மகரி தனிதவத தனிதரி தனி தனிதவ மகரி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலத்தவங்க இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. லயமும் சுதியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி நீங்க வாழ்க்கையிலேயும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதா எங்க விருப்பம். இங்க வாமா. நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். உன் ஃப்ரெண்ட ஒரு வாரம் நம்ம வீட்டுல தங்கிட்டு போக சொல்ல. ஐயோ, என் ஆளுங்க எல்லாம் மண்டபத்துல இருக்காங்க, நான் போய் ஆகணுங்க. பரவாயில்லடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தங்கிட்டு போடி. பேசிக்கிட்டே இருக்கிய, உள்ள கூட்டிட்டு போ. வாடி. உங்க நிலைமை சரியில்லை, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. போறதுக்காகவா ஜானிக வெளியே அனுப்பிச்சுட்டு நான் உள்ள வந்திருக்கேன்? என்ன பாக்குற, வயிற்று பழப்புக்காக வாசிக்க வேண்டியதுதான். என்ன மாதிரி ஆளுங்களை வளைச்சு போட்டாத்தான் நீ வசதியா வாழ முடியும். போடா பொறுக்கி, எங்க குலத்தொழில் வெறும் கலை தொழில் மட்டும்தான், காசுக்காக கருப்பு விற்கிறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில என்னைக்கு நீ வாசிக்க வந்துட்டியோ அன்னைக்கு நீ எக்ஸிபிஷன்ல இருக்கிற ஒரு பொருள் மாதிரி யாரு வேணாலும் தொட்டு பார்க்கலாம். அதே எக்ஸிபிஷன்ல தான் கரண்ட் இருக்கு, போய் தொட்டு பாரு. மெயின் ஆஃப் பண்ணிட்டா என்ன எந்த கரண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. வாடி.
நடக்க வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இப்படி எல்லாம் தனியே வராத. இல்லங்க, நான் தான் கூட்டி வந்தேன். ஐயா, இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் செஞ்ச கொலை தெரியக்கூடாதேன்னு நான் தான் வளர்த்தேன். ஆனா இது படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்கல. அதனால அவங்க அப்பன் ஊர்ல இல்லாதப்போ இதை இங்க கூட்டி வந்தேன். ஐயா, பணத்துக்காக பழகிற இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே. இதுல என்னையா இருக்குது, என் கடமையை செஞ்ச வரட்டுமா? அம்மா, ஐயா வர வாமா. ஐயா, சரோஜாவை பத்திரமா பாத்துக்கிட்டேன். சரிம்மா. ஐயா, அப்பப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா சொல்றேன். வாமா. நீங்க ஒரு பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பு இல்ல, அத காரணம் காட்டி ஏன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறீங்க. இதுல எனக்கு ஈடுபாடு இல்ல, அப்புறம் உங்க இஷ்டம். நீ ஒண்ணும் மனசு போட்டு குழப்பிக்காதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தினமும் இந்த மாதிரி எடுத்துட்டு வர முடியாது, இன்னைக்கு ஒரே நாள்ல கத்துக்கணும். ஆமா, என்னது இவ்வளவு கணக்கு? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன பண்றதா? கைய நீட்டுங்க. என்னங்க இந்த கூட்டுக்குள்ள இந்த விரல விடுங்க, அப்புறம் இந்த விரல், அப்புறம் இது, அப்புறம் நல்ல விடுங்க. மடி மேல சரியா எடுத்து வை. நல்ல உடம்போட அடைச்சுக்க. ரெண்டு கையால இந்த ரெண்டு பக்கமும் தடவி குடுத்துட்டு மெல்லமா அடிக்கணும். சத்தம் வரல. அந்த கைய வச்சுட்டு என்னையா பண்ற? அதையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிடி. இப்ப அடி. இப்பவும் சத்தம் வரலையே. வாயில வச்ச உடனே சத்தம் வர்றதுக்கு இது என்ன நாதஸ்வரமா? தோல் வாத்தியா? நல்ல ஓகே அடி. கிழிஞ்சு போச்சு. ஐயோ, சமாளிக்கணும். மூளை வேலை செய்யணும்னா 300 மில்லி ஏத்திக்கணும். வசதி எப்படி? இந்தங்க இந்நேரத்துல 3000 மில்லிக்கும் குடிப்பிய. அந்த பக்கம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. அதையும் அடிச்சு கிழிச்சிரு.
மொத்தமா சரி பண்ணிடுறேன். பையன் ரொம்ப அலையறான் போல இருக்கு. ருக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. பாய் இப்படி என்னம்மா, உன் சின்ன அத்தானை தான் கட்டிக்க போறேன்னு கோயில்ல மஞ்ச கயிற கட்டினேன். இப்ப என்னன்னா குபீர்னு மனசு மாறிட்ட. என்ன விஷயம்? அவரை நான் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அவருக்கு அந்த எண்ணமே இல்லையே. அதான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். என்னமா சொல்ற? ஆமா, நாம ஒரு ஊருக்கு போக ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குறோம். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேற ட்ரெயின் பிடிச்சு ஊருக்கு போறது இல்ல. அதுவும் சரிதான். அப்படின்னா இந்த ட்ரெயினை விட்டுறாத, கெட்டியா புடிச்சுக்க. இல்லைன்னா என்ன மாதிரி பாசஞ்சர் ட்ரெயின் தான் கிடைக்கும். அது அங்கங்க நின்னுடும். கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். என்ன விஷயம்? பிள்ளைங்க கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜிம்மி, நீ எப்படி கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? சேர்ல உட்கார். இது உயர்ந்த ஜாதி நாய். நீங்க நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. பரவாயில்லைங்க, நடந்ததையெல்லாம் நாங்க மறந்துட்டோம். நீங்களும் மறந்துட்டு சரோஜா ராஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தப்போ சரோஜா உங்க பொண்ணு மாதிரி நல்ல பையனா இருந்தா கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அவடியம்மா. ஐயா கூப்பிட்டீங்களா? இந்த செருப்பு பீரோல வை. அங்க இருக்கிற பட்டு வேஷ்டி எடுத்துட்டு வந்து இந்த செருப்பு இருக்கிற இடத்துல போடு. செருப்ப பீரோல வைக்கணுங்களா? ஐயா எதெது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க தாயா? அது உனக்கு புரியுது, சில ஜென்மங்களுக்கு புரியலையே. குப்பை தொட்டி கோபுரத்துக்குள்ள வர ஆசைப்படலாமா? என்ன நான் சொல்றது? புரியுது. நேரங்காலம் வரும்போது குப்பை தொட்டி கூட கோபுரமாகும். என்னமா நான் சொல்றது? ஆமாங்க, எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரியுது, சில முட்டா கழுதைங்களுக்கு அது புரியலையே. என்னைய கழுதுன்னு சொல்றேன்? தப்புதான். உன்ன கழுதுன்னு சொல்லி அதை கேவலப்படுத்துறது தப்புதான். சும்மா குலைக்காத. அப்புறம் உனக்கும் இந்த நல்ல நாய்க்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். போட வெளிய. நீ என்னடா சொல்றது? இதுக்கு மேலயும் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் ரோஷம் கட்டவில்லை. நீ பீரோல எடுத்து வைக்க சொன்னியே இந்த செருப்பு, அதுக்கு கூட காலில் போடுற தகுதி இருக்கு. ஆனா எந்த தகுதி இல்லாத உன் வீடு தேடி வந்த பாரு, எனக்கு இது தேவைதான். டேய், இன்னைக்கு உன்கிட்ட தோத்துட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன்னை நான் ஜெயிச்சு காட்டல. நான் தனித்தவள் தங்கவே இல்லை. என்னடா இது? நீங்க தான் வேண்டிக்கிட்டீங்களே. பெரிய தான் நல்ல செய்தியோட வந்தா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு. வாங்கிட்டே வந்துட்டியா? அத்தானை பத்தி எனக்கு தெரியாதா? அவரு தான் எந்த விஷயத்துக்கு போனாலும் இது நாள் வரைக்கும் தோத்ததே கிடையாது. இதோ அத்தா வந்துட்டாரே. அண்ணே, அண்ணே வாங்க. வழ பாத்தீங்களா? பாத்தம்மா. பேசுறீங்களா? பேசணும். என்ன சொன்னாரு? சரின்னு சொன்னாரு. நல்ல மரியாதை. அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஓ முடிச்சிடலாமே. நான் தானே உடைக்கிறது வேண்டிக்கிட்டேன். இது பாருங்கண்ணே. நீங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுச்சுன்னா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கத்தான் வேண்டிட்டேன். இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. உன் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. ஆனா என்ன ஆனா? இன்னும் உன் மனசுல இருக்கிற பழைய விரோதம் போகல. எல்லாம் போக போக சரியா போயிடும். நீ வேண்டிக்கிட்டு இருந்த சாமி உன்னை கைவிடாது. உனக்காக ஒரு மணி நேரமா இது மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். குப்புன்னு வேர்த்துச்சு. என்ன சொன்னாவ? உன்ன தூரமா இருக்க சொன்னால அவ கிடக்குறா விடு. உனக்காக நான் ஆசையா அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மல்லிகைப்பூவை வாயில வச்சுக்கிட்டு அல்வாவை கூந்தல்ல வச்சுக்க. அல்வாவை வாயில வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூவை கூந்தல்ல வச்சுக்க. என்ன வச்சுக்க? என்ன நானே வச்சு விடுறேன். என்ன நீ மல்லிகைப்பூ கூட வைக்க விட மாட்டேங்கிற? அது போட்டோம். அக்கா திரும்பி வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திடலாம். வா, கையை விடுங்க. ஏன்
என் கழுத்துலயும் தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். வீட்டுல ஒரு மூதேவி இருக்குதே, அது யாரு? நான் தான். உங்க அக்கா தான். அவளை ஒழிச்சு கட்டினா தான் நம்ம கல்யாணமே. எங்க அக்கா ஒழிச்சு கட்டுறதாவது பேசாம என்ன மறந்துருங்க. பஞ்சு மறக்கிறதா? பஞ்சு உன்னை நினைச்சு விண்ணு விண்ணுன்னு துடிக்குது என் நெஞ்சு. என்ன ஏத்துக்க? ஏத்துக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்படி நீங்க எங்க அக்கா சமாளிப்பீங்க? மந்திரி குமாரி சினிமா படத்துல வரா மாதிரி உங்க அக்கா கிட்ட போய் அப்படின்னு பாட்டு பாடி நம்ம ஊர் மலை உச்சிக்கு அவளை அழைச்சிக்கிட்டு போய் அங்க இருந்து தலையிட அந்த திராப தானா தடுக்கி வந்துடுச்சு அப்படின்னு ஊரார நம்ப வைக்க போறேன். எப்படி? அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன? இந்த வீடு, இங்க இருக்கிற எல்லா சாமான்கள், அடியில் கண்ட சொத்துகள் எல்லாமே உனக்கு தான் பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட போறேன். டக்குன்னு கட்டிப்பிடிச்சி ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன். பத்து நிமிஷத்துல எப்படி திரும்பி வந்தேன்? என்ன கூப்பிடுறதுக்கு என்ன பாட்டு பாடுவா? வாராய் நீ வாராய். எப்படி என்ன கீழே தள்ளி விட்டுட்டு என்னன்னு சொல்லுவா? பாப்பா தானே தடுக்கி வந்துருச்சுன்னு ஊரார நம்ப வைப்பேன்னு பாரு. அப்புறம் இந்த இந்த அடியில் கண்ட சொத்து 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 ஸ்தாவர ஜங்கம சொத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் பத்திரம் இத பாரியா, நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டி உன்ன நான் அடிக்கிறேன். ஏங்க இப்ப நாம பேசின விஷயம் எல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான், சம்மதம் தான். 100 ஏக்கர் நிலம், இந்த பங்களா, 100 பவுன் நகை, எல்லாம் ஓகேதான். மாருதி காருக்கு பதிலா கண்டாசா கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு பைய ஃபீல் பண்றா. கண்டாசா காரன்னாங்க, காண்டாமிருகத்தையே கொண்டாந்து நிறுத்துறேன், பையனை ஏறிட்டு போ சொல்லுங்க. பொண்ணை கூட்டு வந்து சொல்லட்டுமா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. இந்தாமா பொண்ணை கூட்டு வா. கொஞ்சம் இருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க பொண்ணு தோள் மேல கைய போட்டு வருவேன்? என்ன அநியாயங்க இது? கொஞ்சம் ஏமாந்தா முத்தமே கொடுத்துருவான் போல இருக்க. என்னது, எனக்கு மாத்திரம் கோபம் இல்லீங்களா? இவன் செஞ்ச தப்புக்கு சட்டத்துல எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணு உத்தமாடா குடுக்குற, நீ விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்க. ஆமா சொல்லுவேன். விவரமா சொல்லு பாப்பா. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். இது வரைக்கும் காதலிச்சிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துடுவேன், அப்புறம் எப்படி நீ காதலிப்ப? விவசாயட்ட குடும்பம் அப்படி சொல்ல முடியாதுங்க. வந்து காதலிச்சாலும் காதலிப்பானுங்க. டேய் போற போக்க பார்த்தா ஏற்கனவே அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லுவ போல இருக்க. பொண்ணு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க விட்டுட்டு போறதா இல்ல, எங்களுக்கு தேவை துட்டு. உங்கள மாதிரி மட்டமான ஆளுங்க கிட்ட நானும் என் சரோஜாவை விட்டுட்டு போறதா இல்ல. வா சரோஜா. கொள்ளிக்கட்டை எடுத்து உங்க தலையை சொரியாதீங்க, எதிரி வீட்டைத்தான் கொளுத்தணும். நாதமணி வாடா வெளிய, வாடாண்டா. ஏண்டா குலைக்கிற? ஓடா ராஜா. இந்த நாயை இனிமே வீட்டோட கட்டி போடு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ இது அத்துமீறி என் வீட்டுக்கு நுழைஞ்சு அவமானப்படுத்திடுச்சு. நான் ஜெயில இருந்து வந்த உடனே உன் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ணு ஒரு வேளையாவது உன் வீட்டுல கை நினைச்சிட்டாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு நான் உயிரோட விட்டுட்டு போனேன். இதுதான் இவன் கடைசி வாணி. இவனோட நிழல் கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. மீறி வந்தா இவனோட சாம்பல் தான் இங்க வரும். நிறுத்தா, யார மிரட்டுற? எனக்கு வெறும் நாதஸ்வரம் மட்டும் தான் வாசிக்க தெரியும் நினைச்சா? உன்ன மாதிரி ஆளுங்களை நார் நாரா கிளிக்கவும் தெரியும். ஏய் நீ 10 காசு பட்டாசு, உன்னால இந்த பாறையை உடைக்க முடியாது. நான் பரம்பரை பணக்காரன், என்ன மாதிரி ஆளுங்க போடுற பிச்சை காசுல தான் உன்ன மாதிரி ஆளுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏய் கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண குலகார பாவினி, என்னையா கவலமா பேசுற? ஏய் என் பொண்டாட்டி தான் நான் கொலை பண்ணேன். இன்னொருத்தன் கை பிடிச்சி இழுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்துற மானங்கிட்ட ஜென்மம் நான் இல்லடா.
பொறுமையாரு எனக்கு அவன் செத்தா உனக்கு என்ன வாழ்ந்தா உனக்கு இன்னொருத்தன் கைப்பிடிச்சு இழுத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்துற மானங்கிட்ட ஜென்மம் நான் இல்லடா. நீயும் இதே மாதிரி வாசி வாசிடா. சுரத்தை சரியா பிடி. அண்ணி ஒண்ணுமே சாப்பிடலையே, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க அண்ணி. ஒண்ணு வேண்டாப்பா. அம்மா கால அமைக்க விடக்கூடாதா? எங்கடா பொட்டியும் கைமா கிளம்பிட்ட? என்னால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். என் பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். போடா இல்ல இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். சொல்லிட்டே இருக்கேன். என்ன
ரெண்டு நாள்ல சரியாயிடும். மாத்திரையே சாப்பிடுங்க. நான் வரட்டுமா? பொண்ணு தாய், நான் தப்பு செஞ்சதா நீ நினைச்சா நாளைக்கு கேள்வி கேட்டுக்கலாமே. அதை விட்டு இது மாதிரி செய்யலாமா? நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி செத்த உனக்கு என்ன? நீங்க அடிக்கிறத தடுக்கவும் முடியல, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல. அதனாலதான் என்ன மன்னிச்சிரு பொண்ணு தாய். அவனுக்கு நீ தாய்க்கு தாயா இருந்தத நான் ஆத்திரத்துல மறந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதே, அத நீ மறந்துடாதம்மா. அதெல்லாம் மறக்கல. ஆனா என் நிலைமையில இருந்து பாருங்க, ராஜாவே அந்த புனிய ரெண்டு கண்ணா நினைக்கிறேன். அதுல எதுக்கு நான் இழக்க முடியும் சொல்லுங்க. கண்ணாத்தா, இந்த பஞ்சாயத்தை கூட்டிய காரணம் என்னத்தா? ஐயா, இந்த பாவி மனுஷன் என்ன கொண்டுட்டு என் தங்கச்சியா கட்டிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இத என்னன்னு நீங்க விசாரிச்சு முடிவு சொல்ற வரைக்கும் நான் அவுத்த கூந்தல முடிய மாட்டேன். ஐயோ, நீ அவுத்த விட்ட பிறகு அழகா இருக்க. உங்களுக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு தெரியலையே. கண்ணம்மா, உனக்கு ஒரு தவாத்துவாயா என்னமா நடிக்கிறேன்? ஐயா ஐயா, இந்த ஆளு பேச்ச நம்பாதீங்கய்யா, என் அடிவயத்திலேயே கைய வச்சுட்டாயா? இதெல்லாம் வெளியே சொல்லப்படாது. யோ, நடந்தது சொல்லியா வாயா. ஐயா, உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை மெதுவா சொல்றேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் வம்சவிருத்தியே ஏற்படல. அதுக்கு இவ தானா ஒரு வழியை தேடிக்கிட்டு பழிய என் மேல போடுறாங்க. யோ, கண்ணகி பிறந்த ஊர்ல பிறந்தவையானா என் மேல கலங்க கற்பிச்ச? நான் சிறப்ப கழட்ட மாட்டையா? என் செருப்பத்தான் கழட்டுவேன். ஐயா, தாய்ப்பால்ல கூட கலப்பட இருக்கல ஐயா, ஆனா இந்த கண்ணாத்தா கற்புல கலங்க இருக்குமாயா? கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாயா? யோ, நீ நிரபரா, நீ நிரூபிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் என்ன செஞ்சு நிரூபிக்கணும்? குளிச்சு காட்டணும். குளிக்கணுமா? எத்தனை தடவைனாலும் குளிக்க நான் தயாருங்க. வீதி சும்மா இறண்டா? ஆமா, எதுக்கு தீ? ஓஹோ, குளிச்ச அப்புறம் குளிர்காயவா? எரியட்டும். இல்ல, இந்த தீல குளிச்சு நீ நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதுக்காக தான். இது விளையாடாத, தீல நான் குளிக்கணுமா? முடியாது. என்ன முடியாது? அந்த காலத்திலே சீத நிரபராதி நிரூபிக்க இந்த தீல குளிக்கல, அது மாதிரி தாயா இதுவும்? அது அந்த காலத்துல. இந்த காலத்துல நிரபராதி நிரூபிக்க தீ குளிக்க ஆரம்பிச்சா இந்த கிராமத்துல ஒரு பய உயிரோட இருக்க மாட்டான். அவன் கத்திரிக்காய் மாதிரி கறிய போடுவானுவா. என்னடா பேசிக்கிட்டே இருக்க, தூக்கு போடுங்களா. இந்த ஆளு சாகுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த முகத்துக்கு லட்சணமா இருக்கிறது இந்த பொட்டு ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொட்டுக்கு சொந்தக்காரன். வாய மூடியா. ஐயா, இனிமே இவர் திருந்து வர விட்டுடுங்க. உன் தங்கச்சி உன் வீட்டுல இருக்க வரல அவன் திருந்தவே மாட்டான். அப்ப என் தங்கச்சி என்னதான் பண்றது? சாம என கட்டி வச்சிருக்க. உன் தங்கச்சிய தீக்கு இரையாக்கிடாதே, நெருப்பு திங்கறத நான் திங்கப்படாதா? சுந்தர், சுந்தர் நில்லுங்க. சுந்தர், ராஜா சரோஜா உடனே சந்திக்கணுமா? இது எப்படியாவது சரோஜாவுக்கு தெரியப்படுத்தணும். இதுமா, இதை விட முக்கியமான விஷயம், கோயில்ல சொன்னாங்க சரோஜாவுக்கு நாளைக்கு கல்யாணமா. அந்த கல்யாணத்தை முதல்ல தடுத்தாகணும். என்ன ஒரு சூப்பர் ஐடியா, பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. கையில் நீ தூக்காத
மேரு பியாரி ஹோய் ஜான்சி ராணி ஹோய் கத்தி 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 விப்பு மாடி தக்கது ஜாக்கி ஹோய் நிக்கது பாக்கி ஹோய் புத்தி பல்லு பாட்டு ஒன்னு பாடி ராஜா இதுல எல்லா விவரமா எழுதியிருப்பான். பண்ணுங்க மகாராசி ஆயிரு ஏந்திரி ஏந்திரி தம்மா இதுல எழுதினபடி நடந்துக்கா.
நீ எங்க இருந்தாலும் சந்தோஷம் ஆயிரு, அதுவே எனக்கு போதும். சீக்கிரம் புறப்படு. நீ போ, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா, பொண்ண காணங்க. பொண்ண காணுமா? பொண்ணு பின்பக்கமா தப்பிச்சு போயிருக்கா, அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு பொண்ணு தூக்கிட்டு வாங்க.
வச்ச பூமி உள்ள இதை இல்லை என்ன தள்ளி வைக்க போகிறது தாயாக சேயாக இணங்க மனசு நீங்காது இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு கடலும் நதியும் காஞ்ச பொறகு பாயும் இந்த ஆறு தாய் பாசம் இன்னும் பேரு
அவங்க இடம் தெரிஞ்சு வந்து கலாட்டம் பண்றாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். வாசிங்க என்ன உடதாய், நீ வந்து வாசிம்மா. ஏ அவ சொல்ற வாசிம்மா. வலியம்மா நீ பொண்ண கூட்டிட்டு மேடைக்கு போ. சீக்கிரம் ஆரம்பி. Thank you.
Thank you.